எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி சிம்மம் லக்னம் வேறு ஏதாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய நாட்கள் 24 நவம்பர் 2023 வரை சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வக்ரகதியிலே பயணம் செய்து 4 நவம்பர் 2023 அன்று நேர்கதிக்கு மாறுவார். இந்த சமயத்தில் ஆட்டம் இனிதே துவங்கு, மீண்டும் விஸ்வரூபம். அவிட்ட சனி என்பது தவிடையும் தங்கமாக்கக்கூடிய அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது. அதுவும் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அற்புதம் கிடைக்கும். இதை பற்றி பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன். ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கள். பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என்ற இந்த நட்சத்திர மண்டலங்கள் சிம்மராசி மண்டலமாக அமைகிறது. நீங்கள் எடுத்த எடுப்பிலே ஒரு விஷயத்தை மிக வெற்றியாக முடித்துவிட வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் சற்று கடந்த 1-2-3 ஆண்டுகளாக மெதுவாக மந்தப்போக்கிலே போய்கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கும். 6ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் 17 ஜனவரி 2023 அவர் 7ஆம் இடத்திற்கு சென்று பயணம். அந்த 7ஆம் இடத்தில் பெயர்ச்சி செய்யக்கூடிய சனி பகவான் 29/3/2025 அந்த காலகட்டம் வரை அவர் உங்களுக்கு 7ஆம் வீட்டிலே அமர்ந்து நட்பு, வேலையிலே கூட இருப்பவர்கள், வாழ்க்கை துணை, இந்த விஷயங்களிலே உங்களுக்கு பலவிதமான சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய, ஆதாயங்களை தரக்கூடிய நிலை என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட காதல் சார்ந்த விஷயத்திலோ அல்லது திடீரென்று புதிதாக ஏற்படக்கூடிய உறவுகள் அல்லது உறவுகள் விஷயத்திலே சற்று எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தில் ஏதேனும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கையாளும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கை அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களிலே மிக அருமையான ஒரு சுபத்துவம், எதையுமே பொறுமையோடு நீங்கள் கையாளும் போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக பொதுவாக இது அமைகிறது. அந்த பொதுவாக அமையக்கூடிய விஷயத்தில் 15 அக்டோபர் 2023 முதல் அவிட்ட நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணப்படுவார். இந்த அவிட்ட நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய சனி பகவான் அவிட்டம் என்ற அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே பயணப்படும் போது உங்களுக்கு எண்ணற்ற அருளை உங்களுக்கு சனி பகவான் தந்தருள்வார். செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாய் ஆதிக்க நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் என்பது அஷ்ட வசுக்களை அற்புதமாய் அமைத்து தரக்கூடிய, பஞ்சபூதங்களை உங்களுக்கு கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய அமைப்பை தரும். இருந்தாலும் கூட ஒரு கோபம் என்ற விஷயத்தை மட்டும் தவிர்த்துவிட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும். உங்களுடைய ராசியின் மீது சனி பகவான் அவிட்ட சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை இருக்கும். ஆகையினால் நிலம் சார்ந்த விஷயங்களிலே எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை தருவார். உங்களுடைய தந்தையோடு அடிக்கடி முரண்படக்கூடிய நிலை இருக்கும். தந்தை வழி உறவுகளோடு உங்களுக்கு சற்று சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எந்த விதமான முடிவை எடுக்கும்போதும் சற்று நிதானத்தோடு, உறவு முறைகளிலே நிதானத்தோடு நீங்கள் முடிவெடுக்கும்போது சிறப்பை தரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாழ்க்கை துணையோடு உங்களுடைய இணக்கத்தை நிச்சயமாக அற்புதமாக கட்டமைப்பார். ஆனால் ஒருவருக்கொருவர் ஏதேனும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் இருந்தால் அந்த விஷயத்திலிருந்து உங்களை கழற்றி விட்டு விடுவார். அதாவது பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய சனி பகவான் தருவார். அது மட்டுமல்ல, நிச்சயமாக நீங்கள் தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும். ஏதேனும் வித்தியாசமாக நீங்கள் யோசித்தால் அந்த வித்தியாசமான அந்த யோசனைக்கு ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். மற்ற விஷயங்களுக்கு, சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலே ஒரு வித்தியாசமான முயற்சி அல்லது யோசனை என்றால் நிச்சயமாக அது ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தை தந்துவிடும். ஆகையினால நேர்மறையான சிந்தனையை விட்டு விலகி இருக்காமல் இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பை தரும். குடும்பத்திலே நீங்கள் வீண் விவாதங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். வீண் விவாதங்கள் ஏற்படுத்தி கொள்வதோ அல்லது வீண் விவாத நேரத்திலே விலகி இருப்பது உங்களுக்கு அற்புதத்தை தரும். குடும்பத்தில் புதிதாக ஒரு வீடு, புதிதாக வசதிமிக்க ஒரு வீட்டிற்கு மாறுவது, இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல ஒரு வசதியான வாகனத்தை வாங்குவது,
இவையெல்லாம் வீண் விரைய செலவுகள் என்றாலும் கூட இந்த நிலை என்பது ஒரு வசதியை உங்களுக்கு தேவையான வசதியா என்று தேவையா அந்த வசதி என்று பார்த்து அதை வாங்குவது சிறப்பை ஏற்படுத்தும். 2023 துவக்கம் முதல் மார்ச் மாதம் வரை ஏதேனும் நிலம் சார்ந்த விஷயத்திலோ, திருமணம் காதல் சார்ந்த விஷயத்திலோ, உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலோ, படிப்பிலோ எது கைகூடவில்லையோ, உங்களுடைய முயற்சி வெற்றியாக அமையவில்லையோ, எது உங்களுடைய சுய சிந்தனையில் நீங்கள் இது நடந்துவிடும் என்று நினைத்திருந்தாலும் கூட அந்த நினைப்பிலிருந்து மாறுபட்ட முடிவுகளை தந்ததோ அது இப்போது உங்களுக்கு சாத்தியப்படும். அவை நேர்மறையான விஷயங்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக வீட்டிலே தடைபட்டு இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி, அது திருமணமாக இருக்கலாம், புது வீடு போகக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் உங்களுக்கு துவங்கக்கூடிய ஒரு புதிய கம்பெனி போன்ற விஷயங்கள் ஏதேனும் நிலுவையில் இருந்தாலோ, நீங்கள் எது சுபத்துவம் என்று நினைக்கிறீர்களோ அந்த சுபத்துவத்தை உங்களுக்கு தடையிலிருந்து நீக்கி இப்போது தந்துவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் தருகிறது. அது மட்டுமல்லாமல் ஏழாம் வீட்டிலே இருந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருவார். ஏதேனும் வம்பானாலும் வழக்கானாலும் இவற்றிலிருந்து நீங்கள் மிக எளிதாக உங்களுடைய பேச்சு திறமை மற்றும் உங்களுடைய வாதத்திறமையின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடியது. அது மட்டுமல்ல, உங்களுடைய போராட்ட குணம் எதிலையுமே சாதிக்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் நடுநாயகராக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இப்போது வெற்றி பெறும். ஏனென்றால் சாதாரண எண்ணம் மட்டுமல்ல, இப்போது ஒரு படை தளபதி போன்ற ஒரு அமைப்பையும் உங்களுக்கு தந்துவிடக்கூடிய காரணத்தினால் சிறப்பு இருக்கும். உங்களுடைய குழந்தைகள், திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது என்றால் உங்களுடைய குழந்தைகளினுடைய அடுத்த கட்ட மேம்பாடான நிலை, அதாவது உயர்கல்விக்காக நல்ல வேலைக்காக நீங்கள் நிச்சயமாக ஏதேனும் ஒரு உதவியை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்துகிறது. ஆகினால் அப்படி தேவை என்றால் நிச்சயமாக செய்வது சிறப்பாக இருக்கும். புதிதாக ஏதேனும் ஒரு விளம்பரத்தை பார்த்தோ அல்லது புதிய விஷயங்களை பார்த்து ஏமாந்து, அதாவது இதை தருகிறேன் அதை தருகிறேன், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்த பொருளையும் வாங்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நான்காம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதன் காரணமாக வீடு சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் செலவுகளை இப்போது தரும். அதுவும் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் போகும்போது புதிய வீடு வாங்குவதற்கான, புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படி வந்தால் அது சுப விரயமாக நீங்கள் உங்களுடைய சரியான யோசனை, சரியான ஆலோசனையின் பேரில் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். மேலும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார். ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது இப்போது ஒன்பதாம் வீட்டில் என்ன சிறப்பு என்றால், குரு சண்டாலம் முடிந்து ராகு பகவான் இப்போது அஷ்டமத்திற்கு மாறியிருக்கிறார். ஆகையினாலே அஷ்டமத்தில் எதிர்பாராத மிகப்பெரிய தனவரவை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றாலும் கூட உடல்நிலையிலே சற்று கவனமாக இருங்கள். ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் குரு அங்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் கையிருப்பு, ஏதேனும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவை சுப செலவாக, சுப விரயமாக சொத்து போன்ற விஷயங்கள், தங்கம், வெள்ளி, நகைகள் வாங்கி வைப்பது, உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்ப வாங்கி வைத்து விட்டீர்கள் என்றால் வீண் விரைய செலவு, வெளியூர் சுற்றி பார்க்கலாம் என்று சென்று வீண் விரைய செலவு செய்வது, இவற்றிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஆகையினால் வெளியிலே கடன் வாங்கக்கூடிய அந்த நிலைமை என்பது உங்களுக்கு மாறும். குடும்பத்தில் முக்கியமாக பெண்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சற்று வேலை வலு கூடுதலாக இருக்கும். ஓய்வு என்பதே இல்லாதது போன்ற ஒரு சமநிலை, இல்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை மனத்தாங்கள் இருக்கும். ஆனால் அதை எப்படி பேலன்ஸ் செய்வது, சரி செய்வது என்பது நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும். அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது சிறப்பை தரும். பெரியவர்களை, பெற்றோர்களை கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில சமயத்தில் சிக்கலை தந்துவிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுடைய கூட்டாளிகளிடம் மிக கவனத்தோடு இருந்து பேசுவது, வாடிக்கையாளர்களிடம் மிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். பேச்சிலே எந்த விதமான சிக்கலையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். குறிப்பாக ஏதேனும் பங்கு வர்த்தகத்தில் இருக்கிறீர்கள், ஒன்று அல்லது இருவரோடு இணைந்து தொழில் செய்கிறீர்கள் என்றால் அப்போது ஏதேனும் அவர்களுக்காக, உங்களுடைய கூட்டாளிகளுக்காக கையெழுத்து போட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முடிந்தால் திருநள்ளாறு சென்று வர வாய்ப்பு இருந்தால் சென்று வரலாம். இல்லை என்றாலும் கூட விநாயகர், வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி வழிபடுவது சிறப்பை தரும்.
சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது மிக மிக ஏற்றத்தையும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் தரும். உங்களுடைய கைகளால் பசுந்தீவனத்தை மாடு பசுமாடு அல்லது மாட்டிற்கு உணவாக தருவது அருமையான பலன்களை தரும். காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி மந்திரம், வராகி காயத்ரி மந்திரங்களை சொல்லுவதும் உங்களுடைய இந்த காலகட்டம் 24 நவம்பர் 2023 வரை சனி பகவானவர் அவிட்டத்திலே செல்லும்போது எந்த விதமான வாய் தகராறு கை தகராறு என்று எந்த விதமான சிக்கலும் ஏற்படுத்தாமல் செல்வ செழிப்பையும் சொத்து கூடுவதும் அதன் மூலமாக பிற்காலத்தில் மிகப்பெரிய ஆதாயத்தையும் தரக்கூடிய கிரக நிலையை 7ஆம் இடத்திலே வக்கரம் பெற்று அவிட்ட நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய சனி பகவான் தருவார். அவ்வப்போது புதன் சுக்கிரன் சுக்கிரன் இப்போது உங்களுக்கு 2-3 இடங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரன் அவ்வப்போது ஏற்படுத்தக்கூடிய பலன், புதன் தரக்கூடிய பலன், சூரியன் இடம் மாறி அவர் நீச்சம் பெறுவார். சூரியன் உங்களுடைய ராசிநாதன். இந்த கிரக நிகழ்வுகளின் முக்கிய பதிவுகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அதை உடனடியாக தெரிந்து கொள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். நன்றி.